டிங் டிங் ஸ்டூடண்ட்ஸ் நல்லா கேளுங்க. இன்னையில இருந்து மூணு நாளைக்கு நான் உங்களுக்கு பிசிக்கல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வைக்க போறேன். அதுல முதல் கட்டமா இந்த வால்டிங் பாக்ஸ் மேல ஜம்ப் பண்ணணும். நான் ஒவ்வொருத்தரையா கூப்பிடுவேன். ரெடியா இருக்கீங்களா? என்ன கெனிச்சி, உடம்பு ஏதாவது சரியில்லையா? ரொம்ப நடுங்கறியே. இல்லையே, அதுல ஒண்ணு இல்ல. அப்புறம் ஏன் நடுங்குது? முதல்ல நான் வர போறது கன்னியாரி. எஸ் சார். வெல் டன் கன்னியாரி. ரெண்டாவது கெமமாக்கி போ. ஓகே. எப்படி? வெரி வெரி குட் கெமமாக்கி, உனக்கு 100 பாயிண்ட்ஸ். அடுத்தது கெனிச்சி. ஒரு சார் கெனிச்சி, ஆல் தி பெஸ்ட் சார். இங்க பாருங்க. என்ன சேஞ்ச் சார்? இந்த பாக்ஸ கொஞ்சம் பாருங்க, இது வளைஞ்சிருக்கு. இத நான் சரி பண்ணி வைக்கட்டுமா? வெரி குட், சரி பண்ணு. கெமமாக்கி என்ன கவுக்க சதி பண்றான்னு மட்டும் தெரியுது. இந்த ஸ்ட்ராங்கான ஸ்பிரிங்க இதுக்கு அடியில வைப்போம், அப்புறம் நடக்கறத பாக்கலாம். கெனிச்சி சரி பண்ணிட்டா இப்ப நீ வரலாம். ரொம்ப பயமா இருக்கே, என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. என்ன பண்ண போறேன் சார்? என்ன காப்பாத்துங்க, நான் மேல மாட்டிக்கிட்டா. சூப்பரா ஜம்ப் பண்ணல. என்ன இவ்வளவு புகையா இருக்கு? ஓ ஹட்டரி, நீயா? வா கெனிச்சி, ஸ்கூல் முடிஞ்சு போச்சா? ஆமா, என்ன பண்ற? நான் இங்க ஃபிஷ் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கெனிச்சி. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. உனக்கும் வேணும்னா சொல்லி கெனிச்சி, ரெண்டு பீஸ் எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், என்கிட்ட கேக் இருக்கு, நான் அதையே சாப்பிடுறேன். என்ன பையன் ஒரு மார்க்கமா இருக்கான் இன்னைக்கு. கூல்ல ஏதோ நடந்திருக்கு, நல்லாவே தெரியுது. ஓஹோ, இதுதான் உன்னுடைய பிரச்சனையா? ஆமா ஹட்டோரி, நானும் உன்னை மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும், அதுக்கு வழி சொல்லு. இதுல என்ன இருக்கு கெனிச்சி? நல்லா சாப்பிடு, நல்லா எக்ஸசைஸ் பண்ணு, அப்பதான் உன்னால ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். அப்படியா? ஹட்டோரி, நீ ஃபிஷ் ரோல் சாப்பிட்டுதானே இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க? எனக்கும் தயவு செஞ்சு அதே குடுப்பா. இதைத்தானே நானும் சொன்னேன். சரி ஹட்டோரி, எனக்கு சீக்கிரம் பண்ணி கொடு, நிறைய பண்ணி கொடு. கண்டிப்பா. கெனிச்சி என்ன பண்ற? எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சாப்பிடாத. பாத்து கெனிச்சி, அதிகமா சாப்பிட்டு வேற ஏதாவது பண்ண போதும். ஹட்டோரி மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும், அது இருக்க சாப்பிட்டுட்டா இருப்பேன். இப்பதான் வயிறு நிறைஞ்சிருக்கு. தேங்க்ஸ் மம்மி, நான் போய் ஜாகிங் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன ஜாகிங் பண்றியா? ஆமா, ஹட்டோரி மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும்ல. பின்ன கெனிச்சி நல்ல முடிவு எடுத்திருக்கான், நிச்சயமா நாம அவனை பாராட்டணுமா? ஜாக்கிங் சொன்ன உடனே எனக்கு ஜாக்கிங் ஞாபகம் வந்துருச்சு. போய் என்னோட ஜாக்கிங் டிரெஸ் கொண்டு வா. போ. கொண்டு வரேங்க. என்ன கெனிச்சி ரொம்ப தூரம் போயிட்டானா? ஆளையே காணோம். நீயும் கூட வரியா? மூணு ரவுண்ட் ஓடுனதால ரொம்ப டயர்டா இருக்க, நீங்க போயிட்டு வாங்கப்பா. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு ரெண்டாவது நாள் டெஸ்ட். எல்லாரும் இந்த கம்பி மேல நின்னு ஜம்ப் பண்ணனும். சார், நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றேன். வெரி குட் கெனிச்சி. ஓகே சார், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸி. இன்னைக்கு ஜம்ப் பண்றேன்னு பக்கத்து ஊருக்கு பறந்து போயிட மாட்டியே, பாக்கலாம் எப்படி பண்றேன்னு. சார் கிட்ட எப்படியாவது இன்னைக்கு நல்ல பேர் வாங்கிடணும். கெனிச்சி, உன் டேலண்ட் இன்னைக்கு நான் காட்ட விட மாட்டேன். நிஞ்சா நோ டெக்னிக், காலை புடிச்சு இழுக்க வேண்டியதுதான். என்னாச்சு கெனிச்சி? கெமமாக்கி இன்னைக்கு உன்கிட்ட பண்ணானா? கவலைப்படாத கெனிச்சி, நான் பாத்துக்கிறேன். அப்படிதான் கெனிச்சி, ரொம்ப நல்லா ஓடுற. இன்னும் ஃபாஸ்டா ஓடு, ஓடு, ஓடுற, ஓடுற. கெனிச்சி, நான் இப்ப உன் கைய புடிச்சுக்கிட்டு ஓட போறேன், தயாராரு. இப்ப நான் உன் கையை விட போறேன், தயாராயிரு. யாராவது காப்பாத்து. வெரி குட் கெனிச்சி, இனிமே உன்னை யாரும் தோக்கடிக்க முடியாது, நீ ஸ்ட்ராங் ஆயிட்ட.
அது சரி ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருங்க நல்லா கவனமா கேளுங்க நீங்க ஓட போறது மராத்தான் ரேஸ் கடைசி வரைக்கும் ஓடுறவங்க தான் ஜெயிச்சவங்க அப்படிதான் கெனிச்சி நல்ல ஃபாஸ்டா ஓடு ஆமா நல்லா ஓடு கெனிச்சி நடக்கவே கூடாது டிங் டிங்.